ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது சிம்பிளாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. மட்டன் பிரியாணிக்கு மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். வெங்காயம் 1/2 kg, மல்லிப்பூ நான் 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 kg தக்காளி, 4 பச்சைமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு, பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் தக்காளியை 1/4 kg குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா புளிப்பு ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது, கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 kg பிரியாணி அரிசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டனை வந்து நம்ம குக்கரில் 3 விசில் 4 விசிலுக்கு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். அப்புறம் உப்பு லைட்டாக, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன். காட்டம்ல தண்ணி விட்டு இதை வேக விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வெந்ததுக்கப்புறம் வேஸ்ட் ஆக்க போகிறதில்லை, இதில் நம்ம ரைஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம லைட்டாக கொஞ்சம் 2-3 ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு ஆனியை நம்ம ஃப்ரை பண்ணி நெய்யிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரியை கூட சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு அது பிடிக்காது, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் முந்திரி ஃப்ரை பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். கருவை விட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம பட்டை கிராம்பு அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு ஸ்லைஸாக தான் நம்ம கீ வச்சுக்கணும், ரொம்ப இல்லை நார்மலாக. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் தக்காளி. நீ அதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்து. இதோடு சேர்த்து நம்ம மல்லிக்கீரை, மல்லி புதினாவை வதக்கும் போதும் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா அது பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா நம்ம இப்போ கலரி விட்டுட்டு நம்ம கறியையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஒரு கப்பு ரைஸுக்கு, பிரியாணி ரைஸுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கறியை அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து தயிர் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் 2 கப் ரைஸுக்கு 3 கப் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியிலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிரிச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதே நம்ம குக்கரில் வச்சோம்னா 1 விசிலுக்கு வைக்கணும். இப்போ ரைஸ் குக்கரில் வச்சுக்கலாம், நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது நம்ம மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி மட்டன் பிரியாணியில் வந்து லைட்டாக ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் ஆப்ஷன் தான். இது வந்து ரெட் கலர்.
இது எல்லோ கலர். ஓகே, ரெடி வச்ச வெங்காயத்தை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை ஏன் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நெய்யில் ஃப்ரை பண்ணி போடும்போது அது பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகத்தான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.